வணக்கம் அன்பு வாசகர்களே, கதைகள் நரசி சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அன்பு சகோதரி பவானி ஜனார்த்தனன். ரொம்ப நாளாக பதிவே வரலையேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வாய்ஸ் சரியாக பேச முடியாமல் போயிடுச்சு. 10 டேஸ் கிட்ட அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக பதிவு போட முடியல, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூஸாக போடுறேன். நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு யாரோ இவன். பொதுவாக ஆண்களுக்கு அழகான பெண்களை பிடிக்கும், நேர்த்தியாக உடுத்தி இருந்தால் பிடிக்கும். சில ஆண்களுக்கு புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து கொண்டு கண்ணாடி வளையல்கள், கொலுசு, ஜிமிக்கி என்று அணிந்து கொண்டு தெய்வ கடாட்சமாக இருக்கும் பெண்களை பிடிக்கும். சில ஆண்களுக்கு எளிமையாய் முகப்பூச்சி கூட போடாமல் இருக்கும் பெண்களை பிடிக்கும். சிலருக்கு மாடர்னாக ஜீன்ஸ் டாப் என்றோ ஸ்லீவ்லெஸ் ஹை ஹீல்ஸ் உதட்டு சாயம் என்று அணிந்திருக்கும் பெண்களை பிடிக்கும். ஆனால் பெண்களுக்கோ வீரமான ஆண்மகனை தான் பிடிக்கும். அம்மாவை குழந்தையாய் பாவிக்கும் ஆண்மகனை பிடிக்கும். பெண்களை மதிக்கும் ஆண்களை கண்டால் மிகவும் பிடிக்கும். ஒழுக்கமாக இருக்கும், கடவுள் பக்தியோடு இருக்கும், அமைதியான ஆண்மகனை பிடிக்கும். ஆர்த்தி பொதுவாக ஆண்களை கண்டால் தூர விலகுபவள். அவள் வாழ்க்கையில் அவள் ஆண் மகனையே பார்த்தது இல்லை. பொறுப்பற்று இளம் வயதில் அம்மாவை நடுத்தெருவில் விட்டு விட்டு சென்ற தந்தையை இதுவரை முகத்தை கூட பார்த்தது இல்லை, ஃபோட்டோவில் பார்த்தது தான். மனதிற்குள் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியாதவன் என்ன ஆண்மகன், அவனுக்கு எதற்கு இவ்வளவு மவுசு சமூகத்தில், கட்டாயம் ஆண்மகனை வாழ்க்கையில் சந்தித்தே தான் ஆக வேண்டுமா என்ன என்று யோசித்தாள். என் அம்மா வாழ்க்கையில் ஆண் வராமல் இருந்திருந்தால் அவள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாள் என்று அவள் பெற்ற மோசமான அனுபவங்களை வைத்து ஆண் வர்க்கத்தையே வெறுக்க ஆரம்பித்தாள். எல்லா ஆண்களும் அப்படி இல்லை என்று அவள் அம்மா எத்தனை முறை சொன்னாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று கூறி அவள் வாயை அடைத்து விடுவாள் ஆர்த்தி. கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு ஐடி கம்பெனி ஒன்றில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்து வந்தாள். அவள் கனவு எல்லாம் அப்பாவால் அம்மா இழந்த அனைத்தையும் அம்மாவுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதே. சாமி கும்பிடும் போதெல்லாம், கடவுளே, அம்மாவின் ஆசைகளை நான் பூர்த்தி செய்யும் வரை என் உயிரை கேட்காதே என்பதுதான். எளிமையாய் உடுத்தி கம்பெனியில் எந்த கேங்குடனும் சேராமல் ஆடம்பரமாக மற்றும் வீண் செலவுகள் எதுவும் செய்யாமல் 7-8 மாதங்களிலேயே 1 லட்ச ரூபாய் சேர்த்து விட்டாள். அதை அம்மாவிடம் கொடுத்தால் நமக்கு நகை வாங்கி வைத்து விடுவார் என்று எண்ணி அம்மாவிற்கு தெரியாமல் வங்கி கணக்கில் சேமித்து வந்தாள். அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் ஆண்கள் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாள். அவ்வளவு வெறுப்பு ஆண் வர்க்கத்தின் மேல் அவளுக்கு. அவள் டீம் லீடர் கேட்கும் கேள்விகளுக்கு கூட ஆம் இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துவிட்டு திரும்பி விடுவாள். வேலை சரியாக நடக்கிறது, பிறகு அவளை ஏன் தொல்லை செய்ய வேண்டும் என்று எண்ணி டீம் லீடரும் பதில் ஏதும் பேசாமல் விட்டுவிடுவார். ஒரு நாள் கம்பெனி காரில் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. இவள் தூக்கி வீசப்பட்டு ஒரு சரிவில் இழுத்து செல்லப்பட்டு ஒரு மரத்தில் மோதி அங்கே விழுந்து கிடந்தாள். அந்த வழியாக சென்ற ஒருவர் பார்த்துவிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்ய ஓட்டுநர் மற்றும் உடன் பயணித்த இரு பெண்களை மட்டும் ஆம்புலன்ஸ் ஏற்றி சென்றது அருகில் இருந்த மருத்துவமனைக்கு. மரத்தின் பின்னே மறைவாக ஆர்த்தி விழுந்து இருந்த காரணத்தால் யாரும் அவளை காப்பாற்றவில்லை. ஒரு ஆள் இருந்ததே யாருக்கும் தெரியவில்லை. ஆகாஷ் வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான். இயற்கை உபாதைக்காக வண்டியை நிறுத்திவிட்டு ஓரமாக ஒதுங்கியவன் காதுகளில் ஃபோன் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. உடனே அக்கம் பக்கம் சுற்றி பார்த்தான். இருட்டில் ஒரு கைபேசியிலிருந்து ஒலி வீசியது. அம்மா காலிங் என்று இருந்தது. ஓடி சென்று அந்த கைபேசியை எடுத்து பேசினான். மறுமுனையில் ஆர்த்தியின் அம்மா அழுதார். ஆகாஷுக்கு இப்போதுதான் புரிந்தது. கவலைப்பட வேண்டாம் என்றும் அரை மணி நேரம் கழித்து ஃபோன் செய்யுங்கள், நான் என்ன நடந்தது என்று பார்க்கிறேன் என்று ஃபோனை அணைத்தான். அந்த ஃபோன் லாக் செய்யப்பட்டிருந்தது. அவசரத்தில் ஆர்த்தி அம்மாவின் நம்பர் கூட குறிப்பி எடுக்கவில்லையே என்று யோசித்தான். ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று மட்டும் புரிந்தது. கடவுளே, எப்படி கண்டுபிடிப்பேன் என்று எண்ணியவன் தன் நண்பர்கள் இருவருக்கு ஃபோன் செய்து வரவழைத்தான். உடனே அவர்களும் விரைந்து வந்தனர். ஆளுக்கு ஒரு புறமாக தேடினர். சம்பவம் நடந்து 2 மணி நேரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது.
நிறைய வாகனங்கள் கடந்து சென்று இருந்ததால் அங்கே ஆக்சிடென்ட் நடந்ததற்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. மூவரும் டார்ச் லைட் உதவியுடன் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடினர். ஆகாஷின் நண்பன் முதலில் ஆர்த்தியின் செருப்பை கண்டுபிடித்தான். சற்று தெம்பு வந்தது. சரிவில் மெதுவாக கீழே விழுந்து விடாமல் ஒவ்வொரு அடியாக வைத்து தேடினால் ஆர்த்தியின் ஷால் கிடைத்தது. சிறிது தூரத்தில் வரும் வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது என்று நண்பர்கள் ஆகாஷிடம் கூறினர். இரு நண்பர்களும் வேறு வேறு பக்கமாக தேடிக்கொண்டிருக்க அவர்களின் காதுகளில் முனகல் சத்தம் கேட்டது. மெதுவாக அந்த சத்தம் வரும் திசையில் காதுகளை தீட்டிக்கொண்டு தேடினர் அனைவரும். இப்போது சத்தம் தெளிவாக கேட்டது. நெருங்கி விட்டிருந்தனர். கிழிந்த உடைகளுடன் இரத்த காயங்களுடன் ஆர்த்தி கிடந்தாள். ஒரு மரம் அவளை முட்டு கொடுத்திருந்தது. மரக்கிளைகள் மற்றும் கற்கள் கிழித்து இரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. நல்ல வேலை, உயிர் இருந்தது. உயிர் இருக்கு, வாங்கடா, ஆளுக்கு ஒரு கைப்பிடிங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் என்றான் ஆகாஷ். துரிதமாக செயல்பட்டு ஒரு வண்டியில் அவளை அமர வைத்து மருத்துவமனைக்கு சென்றனர். ஆர்த்தியை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துவிட்டு வரும் சமயம் சரியாக கைபேசி ஒலித்தது. ஆர்த்தியின் அம்மா தான் அழைத்திருந்தார். மருத்துவமனை முகவரியை கூறி லேசான அடிதான், பதட்டப்படாமல் வருமாறு கூறினான் ஆகாஷ். ஆகாஷ் வீட்டிற்கு ஃபோன் செய்து அலுவலகத்தில் நேரமாகிவிட்டது, நண்பன் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்று கூறினான். உண்மையை சொன்னால் அவர் அழ ஆரம்பித்து விடுவார். முதலுதவி செய்யப்பட்டது. உடனடியாக இரத்தம் ஏற்ற வேண்டும் என்று கூறினார்கள் மருத்துவர்கள். ஆகாஷ் நண்பன் விஜய் இரத்த பிரிவு ஒத்துப்போக உடனே இரத்தம் ஏற்றப்பட்டது. சிறிது நேரத்தில் ஆர்த்தியின் அம்மா வந்தார்கள். ஒரு மணி நேரம் கழித்து ஆர்த்தி கண் விழித்தாள். உள்ளே ஓடினார் ஆர்த்தியின் அம்மா. முகத்தில் தையல்கள் நிறைய போடப்பட்டிருந்தன. வெள்ளை பேண்டேஜ் துணியில் முகம் மறைத்தபடி இருக்க மூக்கில் ஆக்சிஜன் டியூப் செருகப்பட்டிருந்தது. கண்கள் மட்டும் திறந்து பார்க்க அம்மா அழுது கொண்டிருந்தார். ஆர்த்தியால் தலையை திருப்பக்கூட முடியவில்லை. என்ன நடந்தது என்று யோசிக்க நினைவு வரவில்லை. ஆமாம், அம்மா பக்கத்தில் யார் இந்த பையன்கள் என்று யோசிக்க தலையை வலித்தது. மறுபடியும் நினைவு போய்விட்டது. டாக்டர், சிறிது நேரம் வெளியே இருங்கள், அவருக்கு நல்ல ஓய்வு தேவை. நாங்கள் அழைக்கும் போது வந்தால் போதும், வரண்டாவில் காத்திருங்கள் என்றார். ஆர்த்தியின் அம்மா, ஆகாஷ் மற்றும் நண்பர்கள் வெளியே வந்தனர். அனைவருக்கும் சரியான பசி. அவசரம் என்றதும் இவ்வளவு நேரம் பசி தெரியவில்லை. இப்போது வயிற்று கிள்ளுகிறது. அனைவரும் கேன்டீன் சென்றனர். மூவரும் சாப்பாடு சாப்பிட்டனர். அம்மா மட்டும் தேநீர் குடித்தார். தன் இரு கைகளையும் கூப்பி நன்றி தெரிவித்து கொண்டார் அந்த பிள்ளைகளுக்கு. ஆகாஷ் கைகளை பிடித்து கொண்டு அழுதார். ஆர்த்திக்கு தந்தை இல்லை, தாயும் மகளும் மட்டுமே ஒன்றாக உள்ளனர் என்று தெரிந்து மிகுந்த வருத்தமடைந்தான் ஆகாஷ். ஆர்த்தியின் அம்மா மற்றும் வராண்டாவில் சென்று அமர சிறிது நேரத்தில் அனைவருமே தூங்க ஆரம்பித்து விட்டனர். ஆகாஷ் அம்மாவின் மடியில் படுத்திருந்தான். மருத்துவர் அழைக்கவே கையில் இருந்த துணிப்பையை அவன் தலைக்கு அடியில் வைத்துவிட்டு ஆர்த்தியை பார்க்க ஓடினார். ஆர்த்தி இப்போது நன்றாக கண் திறந்து பார்த்தாள். அம்மா அழுகை அடக்க ஆர்த்தியின் ஃபோன் ஒலித்தது. ஆர்த்தியை காணவில்லை என்று ஆக்சிடென்ட் நடந்த இடத்தில் தேடுவதாக கூறினர். அம்மா மருத்துவமனை முகவரி கூறினார். மற்ற இருவருக்கும் வேறு ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை நடைபெறுவதாகவும் ஆர்த்தியை காணாமல் மிகவும் வருத்தப்பட்டதாகவும் தேடிக்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறினர். அம்மா ஆகாஷ் மற்றும் நண்பர்கள் காப்பாற்றியதை கூறினார் ஆர்த்தியை. அவர்கள் மறுநாள் காலையில் வருவதாக கூறி ஃபோனை வைத்தனர். ஆண்களையே வெறுத்த ஆர்த்தியின் வாழ்வில் திருப்பு முனையாக ஆகாஷ் வந்தான். ஒரு வாரம் கழித்து ஆர்த்தியை வீட்டுக்கு அனுப்பினர். ஆகாஷ் அம்மாவுடன் சென்று ஆர்த்தியை பார்க்க ஆர்த்தி தன் தவறை உணர்ந்தாள். எல்லா ஆண்களும் தவறானவர்கள் என்ற எண்ணம் தவறு என்று எண்ணி ஆகாஷுக்கு நன்றி கூறினாள். சில மாதங்கள் கழித்து இருவருக்கும் திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. ஆர்த்திக்கு நடந்த ஆக்சிடென்ட் அவள் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருந்துச்சா? ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.